அதாவது இந்த மாணவி தற்கொலை சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த இறப்பில் வந்து அந்த மாணவிக்கு ஏதாவது பாலியல் துன்புறுத்தல் இருந்ததா என்பது பற்றிய விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணை நடைபெற்றதன் அடிப்படையில் அந்த பள்ளியிலே பணியாற்றிய ஆசிரியர் குற்றவாளியாக கருதப்பட்டு அவர் வந்து நீதிமன்ற காவல் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார். அது சம்பந்தமாக வேறு யாராவது இந்த பாலியல் துன்புறுத்தல் இருக்கிறார்களா என்ற தொடர் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் நாங்கள் ஒரு எங்களுக்கு இப்போ எங்களுக்கு கிடைத்த தகவல்கள் ஒரு துண்டு சீட்டு ஒன்று கிடைக்கப்பட்டுள்ளது, சில ஆவணங்கள் அங்கே கிடைக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் பாலியல் துன்புறுத்தல் சம்பந்தமாக தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. இரண்டாவதாக இந்த போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த சட்ட சரத்துகளில் ஏதாவது இந்த பாலியல் சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு இருந்திருந்தால் அது குறித்த தகவல் கிடைத்தவுடன் அந்த பள்ளி நிர்வாகம் காவல்துறையினருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இருக்கிறது. அந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய முதல்வர் அவர்கள் அந்த தகவலை காவல்துறைக்கு தெரிவிக்காமல் இருந்த காரணத்தினால் அவர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு அவரும் இன்று கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளார் மூன்றாவதாக இந்த மாணவி தற்கொலை செய்துவதற்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா என்பது குறித்து தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணையின் அடிப்படையில் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.